உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ சும்மா இருப்பா. ரைட்டு. ஐயோ, பாசு வசமா மாட்டிக்கிட்டாரு போலயே, என்ன ஆக போதோ? தம்பி. ஆ சொல்லுங்க சார். கொஞ்சம் முன்னாடி இந்த சவுத் இந்தியன் சமையல் கட்டில் காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்தது நீங்க தானே? சவுத் இந்தியன் கிச்சனா? அது எங்க சார் இருக்கு? ஏன்பா, கொஞ்சம் முன்னாடி தானே அந்த கிச்சன்ல உன்னை பார்த்தேன். தமயந்தி கூட உன்னை சமையல் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிச்சு. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார், சாரி. ஓஹோ, அந்த அளவுக்கு தெளிவானவனா நீ? இப்ப பாரு உன்னை எப்படி லாக் பண்றான்னு. சரிப்பா, அதை விடு தம்பி. நான் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு வந்து பேசுறேன் போல. தம்பி, இப்ப நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன தம்பி? சார், இதுக்கு பேரு ஸ்டஃப்டு ஜாக்கெட் போட்டேட்டோ சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உருளைக்கிழங்குல செய்யறது தான் சார் இது. ஓ சரி தம்பி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சார், நானும் என் தங்கச்சியும் சார், நாங்க ரெண்டு பேரும் தான் சார். ஒரு கான்ட்ராக்ட பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வித்த காமிக்க வேண்டியதா இருக்கு. என்ன லைஃப்டா இது? அப்பா, ஐயோ, அவ வேற வந்துருவாளே. எங்க போனார் இவரு? அங்க அவ்வளோ வேலை கிடக்கு, இவர் என்னடானா ஒன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு ரகசியமா பிளான் பண்ணிருக்காரு. இன்னைக்கு நேருக்கு நேரா வர வச்சு உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுருவோம். எங்க எங்க போயிருப்பாரு? ஒருவேளை இதுக்குள்ள எதுவும் இருப்பாரோ? என்ன திறந்துருச்சு, உள்ள லாக்கே பண்ணல, போய் பாப்போம்.
என்ன இந்த பொண்ணு உள்ள போகுது? என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க? யாருக்கு நீங்க உள்ள வந்தீங்க? ஐயோ, ஏங்க முதல்ல வேட்டி ஒழுங்கா கட்டுங்க. ஏங்க, நான் வேட்டி கட்டுறது இருக்கட்டும், உள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு கதவை ஒழுங்கா மூடி வச்சிருக்கணும். இப்படி கைய வச்சதும் திறக்கிற மாதிரியா சாத்தி வைப்பீங்க? ஏங்க, ஆர்கி பண்றதுக்கு தாங்க நேரம். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போங்க பிளீஸ். நான் வெளியே போகணுமா? முதல்ல வேட்டிய கட்டிக்கிட்டு நீங்க கிளம்புங்க, அங்க சாப்பாடு வைக்க டைம் ஆச்சு. ஐயோ கடவுளே, அர்ஜென்ட்டா பாத்ரூம் போலான்னு வந்தங்க, இப்படி கலவரம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்னது பாத்ரூமா? ஐயோ, போயிட்டு சீக்கிரமா வந்து சேருங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இப்படி இப்படி போங்க, போங்க போங்க, பாத்து பாத்து கீழ. சரி சரி, ஆ பாத்து போங்க. ஐயோ, ஆ பாய்ஸ், நான் பொண்ணு வீட்டுக்காரன், எனக்கு சாப்பாடு கொஞ்சம் அதிகமா வேணும் யாராச்சும் கேட்டா கடுப்பாகும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவைக்கு அதிகமாகவே வச்சு விடுங்க. இப்படி ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். இப்ப நான் எப்படி அவன் மூஞ்சில போய் முடிக்கிறது? பாஸ், என்னாச்சு பாஸ் குழப்பமாவே நடந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் கேரவன்ல இருக்கும்போது என்னாலே அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு யோசிச்சா சிரிப்பா வருது பாஸ். நான் அவமானப்பட்டு வந்தது உனக்கு வருத்தமா இல்லாம சிரிப்பு வருதோ? உனக்கு என்ன அது பிறக்கணும் உன்ன? ஐயே பாஸ், சாரி. நலன், வாங்க வாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பஃபே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வேலையெல்லாம் முடிஞ்சது, பசங்களை சர்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க ஓகேன்னு சொன்னா இப்பவே கூட ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? எங்க இது முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. அட, நீங்க வேற. உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம் தான் நானும் வந்தேன், ஆனா என்ன இழுத்து ஸ்டேஜ்ல விட்டு டான்ஸ் எல்லாம் ஆட வச்சிட்டீங்க. ஓ, அப்போ வந்து தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? ஆனா சும்மா சொல்ல கூடாதுனால சமையா ஆடுனீங்க. உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பயங்கரமான கெமிஸ்ட்ரி இருந்தது நலன், பார்க்கவே அவ்வளவு நெருக்கமா தெரிஞ்சீங்க. என்னது, ரெண்டு பேரும் ஒன்னா டான்ஸ் ஆனாங்களா? இதுல இது வேறயா? ஆஹா, கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுதே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.